போக்கோலேருந்து M6 ப்ரோ 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி 12 5G கிட்டத்தட்ட ஸ்பெசிஃபிகேஷன் ஈக்குவலட்டாக வருது. ஸோ இந்த போக்கோவோட M6 ப்ரோ 5G வந்து என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் ரெட்மியோட 12 ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் போக முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்லுன்னு ஆரம்பிக்கலாம். ரெட்மியோட 12 5G பேக் சைட்லேருந்து கிளாஸ் பாடி கொடுக்குறா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்க்கறதுக்கு கிளாஸ் பாடி மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் நமக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ண Redmi 12 அதே மாதிரி டிசைன் பேட்டர்ன் இதுலயும் வச்சிருக்காங்க. ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, போக்கோ போன்ஸ்ல வந்து பேக் சைடுல அந்த கேமரா மாடல சுத்தி வந்து Black கலர்ல கொடுப்பாங்க, அதே மாதிரி இதுலயுமே கொடுத்திருக்காங்க. மத்தபடி ஃப்ரண்ட் சைடு டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது இந்த போன்ல வந்து ஒரு 6.79 இன்ச்க்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த டிஸ்ப்ளேக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. சோ டிஸ்ப்ளே அப்படினு பார்த்தா கூட நமக்கு வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண அதே Redmi 12 5G உள்ள அதே டிஸ்ப்ளே தான் இருக்க போகுது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது இந்த போன்ல வந்து Snapdragon-ஓட 4Gen 2 அப்படிங்கற ஆட்டோ கோர் சிப்ஸ் வந்து பயன்படுத்த போறாங்க. இது ஒரு 2.2 GHz கான காட்டாஸோட A78 கோர் ஸ்பேஸ் பண்ணிக்கிற ப்ராசரா வருது. சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா Redmi-ஓட 12 5G கொடுத்த அதே ப்ராசர் தான் இந்த போன்லயும் கொடுக்குறாங்க. சோ ப்ராசர்லயும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. மத்தபடி RAM and storage-ல வந்து வித்தியாசம் வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதபடி பாக்கும்போது Redmi 12 வந்து நமக்கு வந்து 4GB RAM with 120GB storage, 6GB RAM with 120GB storage மற்றும் 8GB RAM with 2GB storage னு சொல்லி லான்ச் பண்ணிருந்தாங்க. இதுல பேஸ் வேரியன்ட் வந்து 4GB RAM வெர்ஷன் வருமா வரலையா அப்படிங்கறது தெரியல. மத்தபடி 8GB RAM with 2GB storage கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கறது மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேலும் போனோட வாய்ஸ் அப்படி பாக்கும்போது Android 13 வாய்ஸ்ல வந்து MIUI 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த போனுக்குமே வந்து நமக்கு 2 வருஷத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸ் தருவாங்க சோ எதிர்பார்க்கப்படுது. சோ அப்படி எவ்வளவு வருஷம் வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறது வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்றேன். மத்தபடி RAM இன்டர் ஸ்டோரேஜ்ல என்ன மாற்றங்கள் வந்தாலும் அதை வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லாஸ்ட் டைம்ல வந்து மென்ஷன் பண்றேன். இது போக இந்த போன்ல வந்து ஹைபிரிட் சிம் செட் இருக்கும் சொல்றாங்க. 1 TB மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மத்தபடியாக கேமராஸ் அப்படினு பாக்கும்போது நமக்கு வந்து Redmi-ஓட 12 5G பார்த்த மாதிரி அதே பேக் சைடு கேமரா தான் இருக்க போகுது. அதாவது மொத கேமரா ஒரு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா F1.8 வருது. ரெண்டாவதாக 2 MP டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. மற்றபடி செல்ஃபி கேமராவில் வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது இந்த போக்கோட M6 ப்ரோவில் வந்து நமக்கு வந்து 5 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்க போகிறத சொல்கிறாங்க. அதுவே ரெட்மியோட 12 5G நமக்கு வந்து 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது மட்டும் வந்து கொஞ்சம் குட்டி டவுன் கிரேடாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். இது போக நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து 5G SANSA சப்போர்ட், டியூல் 4G ஓல்டி, வைஃபை 6, ப்ளூடூத் 5.1 மாதிரியான விஷயங்கள் இருக்க போது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IP53 ரேட்டிங்கும் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. அது போக வந்து பாட்டம் போட்ட ஸ்பீக்கர்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இல்லை ஒரு 5000 mAh பேட்டரி தரப்போறா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது சொல்கிறாங்க. மேலும் வந்து சார்ஜ் பண்ணுற யூஎஸ்பி டைப் சி போர்ட் தர்றாங்க சொல்கிறாங்க. கடைசியாக போக்கோட M6 ப்ரோ 5G ரெட்மியோட 12 5G என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தீங்கன்னா, செல்ஃபி கேமராவில் வித்தியாசம் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ்லையும் வந்து வித்தியாசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து ரெட்மியோட 12 5G ப்ரைசிங் வந்து 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட வேரியன்ட் வந்து நமக்கு வந்து 11999 சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து 8GB RAM வெர்ஷன் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை 4GB RAM வெர்ஷன் வந்துச்சுன்னா வந்து இந்த பிரைஸியோட கம்மியா வருமா இல்ல இதே பிரைஸிங் எடுத்துட்டு வராங்களா அப்படிங்கறது மட்டும் இப்போ தெரியல. சோ RAM மட்டும் இன்டர் ஸ்டோரேஜ்ல ஏதாவது மாற்றங்கள் வருதா, மேலும் வந்து போன்ல வந்து வேற ஏதாவது வித்தியாசங்கள் எடுத்து வராங்களாங்கிறது தெரியல. சோ ஓவரலாக பார்க்கும்போது அப்படியே நமக்கு Redmi 12 வந்து உள்ள ஸ்பெசிபிகேஷன் தான் இதையும் எடுத்துச்சிருக்காங்க. குறிப்பா செல்ஃபி கேமரா மட்டும் தான் மோஸ்ட்லி வித்தியாசம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்ற இல்ல ஸ்பெசிபிகேஷனும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்க போது சொல்றாங்க. சோ நீங்க இந்த போக்கோட M6 Pro 5G பத்தி என்ன நினைக்கிங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கின் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.